ஹாய் எவ்ரிவன், ஐ எம் ஸ்டீஃபன். சைனீஸ் பேஸ் ஆப்ஸ் நடத்திய ஒரு பிக்கஸ்ட் ஸ்கேமை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். த ஸ்கேம் 2021. இவங்க நடத்திய இந்த ஸ்கேமில் கிட்டத்தட்ட 500,000 இந்தியன்ஸ் அவங்களோட மணியை லூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னை பொறுத்தவரைக்கும் இது லூஸ் பண்ணதில்ல, தேவையில்லாமல் போய் வேஸ்ட் பண்ணதுன்னு சொல்லலாம். ஓகே, இந்த ஆப் எப்படி உள்ளே வந்துச்சு, எப்படி ஸ்கேம் பண்ணாங்க, எப்படி மாட்டினாங்க எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த ஆப் மூலயமா லாஸ் ஆன மணியை நான் சொல்லிடுறேன். அதாவது இந்த ஆப் மூலயமா லாஸ் ஆன மணி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ₹150 crore அதுக்கு மேலேயும் இருக்கலான்னு ரிப்போர்ட் சொல்லுது. ஓகே, இந்த 150 crores 11 crore பேமெண்ட் வந்து அவங்க பண்ண நினைக்கும் போது, அதாவது கிரிமினல்ஸ் பண்ண நினைக்கும் போது, அதில் 11 crore பேமெண்ட் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. அந்த கிரிமினல்ஸ் அரெஸ்ட் பண்ணும் போது அவங்க கையிலேருந்து ஒரு 97 lakh கேஷ் வந்து ரிகவர் பண்ணியிருக்காததும் ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட், அந்த கிரிமினல்ஸ் யார் யாருன்னு நான் சொல்லிடுறேன். 2 CA, அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். சிஏ எந்த ஊருக்காரங்கன்னு பார்த்தீங்கன்னா, கூர்கன், அதாவது ஹரியானாவில் இருக்க ஒரு சிட்டி தான் கூர்கன். அந்த ஊர் பேஸ்டு 2 CA. அது மட்டும் இல்லாமல் ஒரு டிபெட்டியன் உமன், அப்புறம் 8 other அரெஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க ரிப்போர்ட்ஸு. ஓகே, இந்த ஆப் எப்படி இந்தியாக்குள்ளேயோ, இந்த ஆப் எப்படி சர்க்குலேஷனுக்குள்ளே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இயர்னிங் ஆப்ஸ்ன்ற பேரில் தான் உள்ள வருது. ஏன்னா பேசிக்காகவே இந்த லாக்டவுனில் எல்லோரும் வீட்டில் ஷட் டவுன் ஆகிட்டோம், யாராலையும் வெளியே போக முடியாது. மேக்ஸிமம் நிறைய பேருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தாலும், மிச்சம் இருக்க அந்த கொஞ்சம் மைனர் பேஸ்டு கம்யூனிட்டி வந்து அவ்வளோக்கா ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்காது. ஏன்னா அவங்க வந்து அவ்வளோக்கா அவங்க டெய்லி பேசிஸில் தான் ஒர்க் போயிட்டுருவாங்க, அதனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்காது. ஓகே, அவங்களுக்கெல்லாம் தோன்ற ஃபர்ஸ்ட் காரியம் என்னென்னா, வீட்டில் சும்மா இருக்கோமே, இந்த டைமில் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஆன்லைனில் மணி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இதை பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ தான் இந்த மாதிரி அவங்க ஃபஸ்ட்டு எந்த வெப்சைட்டோ ஏதோ ஒரு தேட வர, எந்த ஆன்லைனில் போய் நம்ம சம்பாதிக்கலாம், எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு தேட வரதுக்கு அவங்க ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸாக எடுக்கிறது கூகுள் தான். அதில் எந்த ஐடியாவும் கிடைக்காட்டி, அதில் கிடைச்சவங்க அது மூலயமா சம்பாதிப்பாங்க, அதுலேயும் எந்த ஐடியாவும் கிடைக்காட்டி, நெக்ஸ்ட்டு அவங்க ஆப்வியஸாக வர வெப்சைட்டோ ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் என்னென்னு பார்த்திங்கன்னா யூடியூபாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ அதுலேயும் நிறையா சேனல்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஆன்லைனில் மணி சம்பாதிக்கிறதுக்குன்னே சொல்லித்தர நிறையா சேனல்ஸ் இருக்குது. நிறைய பேர் உண்மையான சேனல்ஸாக இருக்காங்க, சில பேர் வந்து தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுத்து மக்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையை கொடுத்துட்ருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அது என்ன, அது எப்படி பிரச்சனையாக இருக்குது, அது உங்களுக்கு இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கே தானாக தெரியும். இந்த ஆப்ஸ்லாம் எப்படி மக்களை கவராக நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் இப்போது அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 300, இதோட பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு சொல்லிடுறேன், 300 ஸ்டார்ட் ஆகி செவரல் லேக்ஸ் வரைக்கும் இருக்குது இதோட இன்வெஸ்ட்மெண்ட்டு. இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறது டெய்லி இல்லாட்டி அவர்லி பேசிஸில் கூட எடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை அப்படியே டபுள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, 24 to 35 days வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டபுள் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டில் வந்து 2 apps பேர் சொல்லியிருக்காங்க, பவர் பேங்க் அண்ட் இசட் பிளான். பவர் பேங்க் வந்து கூகுள் பே ஸ்டோரில் அஃபீஷியலாக கிடைக்கிற ஆப்பு, அது ரீசெண்டாக நம்பர் 4 ட்ரெண்டிங்காக இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இசட் பிளான் வந்து வெப்சைட்டில் மட்டும்தான் கிடைக்குது, அதுவும் அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் மட்டும்தான் கிடைக்குது. ஓகே, இந்த ஆப் நல்லதாக போயிட்டுருக்கு. ஆனால் இந்த ஆப்பில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் எப்படி வெளியே வந்திருக்கு, இந்த ஆப் வந்து எப்படி ஃப்ராட் பண்ணுறாங்க அப்படின்னு வெளியே வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா, இந்த ஆப் யூஸ் பண்ண மக்கள், அதாவது இந்த ஆப்பில் போய் அவங்களோட மணியை லாஸ் பண்ண லூஸ் பண்ண மக்கள்னு அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் போட்டு கதறியிருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் எங்களோட மணி வேஸ்ட் பண்ணிட்டு இந்த ஆப் யூஸ் பண்ணி அப்படின்னு அந்த போஸ்டெல்லாம் கொஞ்சம் வைரல் ஆகும் போது தான் ஒரு இந்த கமிஷனர், அதாவது டெல்லியோட கமிஷனருக்கு இது போகுது. அப்போ வந்து இவர் என்ன, ஏசிபி மூலியமாக டீம் கிரியேட் பண்ணி, அதாவது அந்த ஒரு ஏசிபி மூலியமாக டீம் கிரியேட் பண்ணி, இந்த ஆப்பை வந்து நீங்கள் கண்காணிங்க, லேப்ஸில் போட்டு இதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த டீம்ஸ் அந்த ஆப்பை கொண்டு போய் லேபில் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணும் போது அவங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டான, அதுவும் நிறைய நம்ப முடியாத இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு அந்த ஆப் பேர் சொல்லியிருந்தேன்ல, பவர் பேங்க். அது என்னென்னா, அது வந்து ஒரு குவிக் சார்ஜிங் ஆப்பு அப்படின்னு சொல்லி உள்ளே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு பெங்களூர் பேஸ்டு ஆப்பு அப்படின்னு சொல்லி உள்ளே வந்திருக்கு. அது நல்லா இனி அனலைஸ் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி சொன்னது தான் இந்தியன் மக்கள்ஸை வந்து அவங்க கவர் பண்ண முடியுன்றதுக்காக பெங்களூர் பேஸ்ட் ஆப்னு சொல்லியிருக்காங்க. அதோட சாஃப்ட்வேர் அண்ட் கோர் எல்லாம், அதோட மெயின் கோர் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு சைனீஸ் சாஃப்ட்வேர் தான். இதிலே தெரிஞ்சிருக்கும் இது ஒரு எவ்வளோ பெரிய ஃப்ராட் பண்ண நினச்சிருக்காங்க, ஃப்ராட் பண்ணுறதுக்கான வழிவகையை ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த ஆப் வந்து மக்களை நம்ப வைக்கிறதுக்காக லோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் ரிட்டர்ன் கொடுத்துட்றாங்க. லோ இன்வெஸ்ட், இப்போ 300 நான் சொன்னேன் பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட்ன்ட்டு, அந்த மாதிரி லோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்றாங்க. இப்போது நீங்கள் இந்த லோ இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்னை நீங்கள் திரும்பி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது மேலே ஒரு நம்பிக்கை வரும், இல்லை பரவாயில்ல ஜென்யூனாக இருக்காங்கப்பா தராங்க அப்படின்னு சொல்லி நம்மளை இந்த காரியமே ஒரு ஹை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தூண்டும். ஏன்னா லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் ப்ராஃபிட் பார்த்துட்டிங்கன்னா ஹை இன்வெஸ்ட்மெண்ட்டில் போனால் இன்னும் அதிகமாக ப்ராஃபிட் கிடைக்கும்னு நினச்சி நீங்கள் ஹை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போய் இன்வெஸ்ட்டும் பண்ணிடுவீங்க.
பண்ணிவிட்டு உங்களோட ரிட்டர்ன்ஸ்க்காக வெயிட் பண்ணும்போது யுவர் அக்கௌண்ட் வாஸ் பிளாக்னு உங்களுக்கு ஒரு நம்பவே முடியாத ஏற்றுக்கவே முடியாத ஒரு மெசேஜ் அனுப்பி உங்கள் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நிறையா ஹை இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ஸ்லாம் பிளாக் ஆக அந்த அக்கௌண்ட்டோட ஓனர்ஸ்லாம் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டு அவங்களோட வருத்தத்தை தெரிவித்து இந்த மாதிரி இதுக்கு ஏதோ ஒரு முடிவு பண்ணுங்கன்னு சொல்லும்போது தான் இது வைரலாகி அந்த கமிஷனருக்கோ அந்த டீமுக்கோ போய் சேர்ந்துருக்கு. இதுதான் இந்த ஆப்போட ஆரிஜினேட்டர். எல்லாம் இந்த ஆப் பண்ண ஸ்கேமு ஃப்ராட்ஸ்டர் வேலை எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஓகே, இவங்க எப்படி உள்ளே வந்தாங்க, எப்படி இவங்க மக்களை சந்தித்தாங்கன்னு பார்த்திங்கன்னா, இந்த சைனீஸ் ஆப்ஸோட டீம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அது மூலியமாக ரேண்டம் பீப்புளெலாம் சூஸ் பண்ணி அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறது, டெலிகிராமில் லிங்க்ஸ் அனுப்புறது, இந்த மாதிரி நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா எங்கள் கம்பெனிலேருந்து சேருங்க, உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ப்ராஃபிட்டோ அதெல்லாம் கொஞ்சம் கமிஷன் தரோம், அந்த மாதிரி சொல்லி அவங்கள வந்து ஃபேக் பேங்க் அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ண வைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்பெனி மாதிரி அவங்கள கம்பெனி மாதிரி ஒரு செட்டப் பண்ணி இன்ஆக்டிவ் கம்பெனி அவங்க பேரில் வைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்லாம் சென்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இதை பற்றி ஒன்றுமே தெரியாத மக்களை நம்ப வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த ஃப்ராட்ஸ்டர்ஸ், அதாவது சைனீஸ் பேஸ்ட் ஃப்ராட்ஸ்டர்ஸ். ஓகே, இப்போ இந்த இஷ்யூ பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். இப்போது இந்த கமிஷனர் ரிப்போர்ட்டோ இந்த போலீஸ் ரிப்போர்ட் கொடுத்த நிறைய ஆப்ஸோட பேர் வந்திருக்கு. அந்த ஆப்ஸ் பேர்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் சொன்னது இந்த பவர் பேங்க், நெக்ஸ்ட் இசட் பிளான், அதுக்கப்புறம் இசட் காயின், சன் ஃபேக்ட்ரி, நெக்ஸ்ட் லைட்னிங் பவர் பேங்க். இந்த ஆப்ஸ் எல்லாம் தான் இந்த மாதிரி ஃப்ராட் டெக்னிக்ஸில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த ஆப்ஸ்லாம் மெயின் அண்ட் மெயினாக இயர்னிங் ஆப் அப்படின்ற பேரில் தான் உள்ளே வந்து மக்களுக்குள்ளே சர்க்குலேட் ஆகிருக்கு. அப்புறம் ஃபைனலாக அவங்க ரிப்போர்ட் தராங்க, அதாவது இந்த கமிஷனர் ரிப்போர்ட்டோ அந்த சர்க்கிள்ஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, இது வந்து மெயினாக வாட்ஸ்அப் மூலியமாகவும் டெலிகிராம் மூலியமாகவும் பரவுச்சு, ஆனால் இதுக்கு தேர்டாக ஒன்று யூஸ் ஆயிருக்கு. யூடியூப் சேனல்ஸ் வந்து இதை அதிகமாக ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. யூடியூப் வீடியோஸ் அண்ட் யூடியூப் சேனல்ஸ் இதை அதிகமாக ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. இப்போ தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு எதை நம்பணும் எதை நம்பக்கூடாதுன்ட்டு. நீங்கள் என்ன தான் ஆப் இன்ஸ்டால் பண்ணாலும் அதை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் இருக்குது. என்னோடய கருத்து என்னென்னா, நீங்கள் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஆன்லைன் ஆப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரியாட்டி தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் அமௌண்ட்டை லூஸ் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் கேலண்டர் ஆப்புக்கு வந்து கேமரா ஆக்சஸ் கொடுக்குறது, கேமரா ஆப்புக்கு வந்து ஸ்டோரேஜ் ஆக்சஸ் கொடுக்குறது, அது மட்டும் தேவையில்லாத ஆப்ஸ்க்கு தேவையில்லாத ஆக்சஸ் கொடுத்து உங்கள் ஃபோனை நீங்களே கெடுத்துக்காதீங்க, உங்கள் இன்ஃபர்மேஷனை நீங்களே ஷேர் பண்ண விட்றாதீங்க. ஸோ பி சேஃப் அண்ட் பி அலர்ட், இந்த மாதிரி ஸ்கேமில் நீங்கள் மாட்டிடாதீங்க. ஓகே காய்ஸ், இதில் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதை பற்றி நல்லா தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் எதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தால் அதையும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.